மௌன ராகம் நாளைக்கான ப்ரொமோ பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஸ்ருதி வந்து ரிப்போர்ட் கார்டை கார்த்திக் கிட்ட காமிச்சிட்டு அவங்க வந்து சைன் வாங்கினாங்கல்ல, அப்போ வந்து உரிமையாக அவர் வந்து அப்பா அப்படிங்கிற முறையில் ஸ்ருதி கிட்ட அப்படியே லைட்டாக விளையாண்டுட்டு அப்புறம் வந்து சைன் பண்ணிட்டாரு கார்த்திக். அதே ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சக்தி கிட்டையும் எழுந்தது. ஒருவேளை சக்தி என்ன மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கிட்ட போகிறாரு. சக்தியை வந்து ப்ராக்ரஸ் கார்டு கேட்டவொடனே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வந்து அப்படியே தூக்கி வைக்கிறாங்க. அவர் எடுத்து பார்க்குறாரு, எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே செம ஹாப்பி ஆயிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ நல்லா மார்க் எடுத்திருக்க, நான் ஏதாவது உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கார்த்திக் வந்து பேசிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வாங்கி தரதுக்கு பெரியப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, நான் எது தேவைனாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க யார் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி வந்து கேட்கிறாங்க. கார்த்திக் அதை கேட்டவனே வந்து பாத்தீங்கன்னா அப்படி மனம் ஒடிஞ்சே போயிடுறாரு, மனம் நொறுங்கிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பாப்பா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸ்ல வந்து யோசிக்கிறாரு. அப்போ வந்து சக்தி ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, நீங்க எனக்கு கார்த்திக் சார் மட்டும்தான், நீங்க எனக்கு அப்பாவாக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. அதை கேட்டவனே கார்த்திகால வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியல. இப்ப இதே ஃபீலிங் தான் சக்திக்கும் இருந்திருக்கும்ல. இப்ப ஸ்ருதி அப்பான்னு கூடும் போது சக்தி வந்து எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி நான் அப்பா கூப்பிடணும் ஆசைப்படுறேன் ஆனா வந்து எனக்கு கூப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஊருக்கு கூட்டு போய் கார்த்திக் கிட்ட எவ்வளவு கெஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி அப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சா அவர் வந்து விஸ்வநாதன் காட்டின டம்மி துப்பாக்கிக்கு பயந்து வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டாரு. அதற்கான ரீசன் வந்து சரியா ப்ரொஜெக்ட் ஆகாதனால சக்தி வந்து எப்பயுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும் மனசுக்கு. அந்த மனவேதனையை கார்த்திக் வந்து கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைரக்டர் ரொம்ப அழகா அதை வந்து மூவ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா கார்த்திக்கு இந்த மாதிரி பாடம் புகட்டணும் சக்தி அப்படிங்கிறதுக்கு மாற்றுகிறதே கிடையாது. இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் சக்தியை வந்து நம்ம ஹார்டா வந்து பார்த்ததே இல்லை. இப்ப அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹார்டா மாறினால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க மாட்டேது, இந்த மாதிரி ஏன் சக்தி இவ்வளவு ஹார்டா இருக்கா, அவ எப்பயுமே சாஃப்டா இருப்பா, அவ வந்து மெல்லிய பூ போன்றவள், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. பட் என்னதான் நீங்க பூவா சக்தியை ப்ரொட்ரே பண்ணாலும் அந்த பூவுக்கு உண்டான மரியாதையை வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த பூ வந்து புளியா மாறுறது கூட தயங்க கூடாது. ஏன்னா அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சோ சக்தி வந்து இந்த விஷயத்துல கரெக்டா தான் கார்த்திகை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான். கார்த்திகை வந்து இப்படியே வந்து கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு ஒரு பாடம் புகட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குட் பை.